அண்ணா நம்பியாரா வேற படத்துக்கு போனா போனேன் சரையா நீங்க வந்து துணி கடையை வச்சு மைக்கி அது மூலமா நாலு பேர் வாழ வைங்க சரிங்களா. இந்த மாதிரி படம் பார்க்கலாம் வச்சு எங்கெல்லாம் வந்து சித்திரவதை பண்ணாதீங்க சரியா. இப்படிலாம் சொன்னாக்கா நல்லா சந்தோஷப்படுவீங்க வீடியோ பார்த்துட்டு. படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, படத்தை வந்து தாராளமா பார்க்கலாம் சரியா. நெஜெண்ட் தான் வெந்து தனிந்தது காடு வணக்கத்தை போடு, வெந்து தனிந்தது காடு அருள் சாருக்கு வணக்கத்தை போடு. படத்தை அது மட்டும் படத்துல வந்து அப்பா நான் சொல்ல வந்தது முதல்ல எல்லாத்தையும் ஒப்பிச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா மகன நீ கேள்வி கேளு, நீ கேள்வி கேளு. படத்துல வந்து நல்ல சுகர் வரக்கூடாது, ஏன்னா குழந்தைங்களுக்கு கூட சுகர் இருக்க முதல் அதனால இப்போ எல்லாருக்குமே சுகர் இருக்காது, சுகர் வரக்கூடாது அப்படின்னா ஒரு மருந்து கண்டுபிடிச்சு இது பண்றாங்க. இதுக்கு ஆப்டான உண்மையிலேயே நம்ம இதுல வந்து டான்ஸ் எல்லாம் வந்து பக்காவா இந்த போன லைட் ஒரு நடிகர்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும், இவரோட நடையே ஒரு ஸ்டைல் தான். நீங்க வேணா பாருங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சூப்பர் ஸ்டார் மாதிரி நடப்பாங்க, கமல் சார் மாதிரி நடப்பாங்க, அந்த மாதிரி இனிமேல் இந்த லெஜெண்ட் அருள் சார் மாதிரி நிறைய பேர் நடந்தே காட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட காஸ்டியூம் இனிமேட்டு எனக்கு தெரிஞ்சு குளிக்கும் போது கூட கோட்டு போட்டு தான் குளிப்பானுங்க. அவர் தான் ஜவுளி கடை வச்சிருக்காரா? அவர் ஜவுளி கடை வச்சிருப்பாரு அதை சொல்லலாமா. போட்டா அவ்வளோ ஸ்டைலாக இருக்குன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் குளிக்கும் போது கூட போட்டு போட்டு குளிக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்டைலாக இருக்கிறாரு ஹீரோ. பார்க்கும்போது சும்மா பல 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 பலன்னு அப்படியே மின்றாரு. இந்த வெயிலில் வந்து வெள்ளி சிலையை வச்சு அப்படி கண்ணு கூசலும் அந்த மாதிரி இருக்காரு, சூப்பராக இருக்கிறாரு. அதான் படத்தில் ஃபைட்டு ஃபைட்டு தாங்க ப்ளஸ்ஸு, படத்தில் ஃபைட்டு யாரும் தெரியல, ஃபைட் மாஸ்டர் யாரும் தெரியல. ஃபைட் மாஸ்டர் மாஸ்டர் வந்து சூப்பர் மாஸ்டர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். அதாவது சிங்கம் படத்தில் நீங்கள் தான் நினைக்கிறேன், சிங்கம் படத்தில் பெண்ணில் எப்படி அந்த உரசிங்கன்ற அந்த பெரிய தெரியுது அந்த மாதிரி உறுதியோட போயிட்டு அப்பமான ஒரு ஒரு அடியும் இட்டி மாதிரி இருந்தது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன், புது ஹீரோ மாதிரியே இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு வயசான ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் வயசானவனா தெரியும், அந்த அளவுக்கு அவர் பர்ஃபெக்டாக இருக்கு. எனக்கு ஒரு 25 வயசு ஆள் மாதிரி இருக்கார், சூப்பராக இருக்காருங்க. ஆள் பலப்பட எனக்கு அதுதான் வயிற்றுலாம் இருக்கேன். ஆள் பலப்படாது தம்பி சிரிக்காத ஹிந்தி படத்தை பாரு புரியுதா. இவ்வளோ வயசானவர் தன்னோட திறமையை காட்டணும்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காருல, படத்தை வந்து பாருங்க. அதே மாதிரி படத்தை பற்றி இந்த ரிவ்யூ கொடுக்குறது அப்புறம் கமெண்ட்ல திட்டுறது திட்டுங்க, வேணாம்னு சொல்லலை. படத்தை பார்த்துட்டு திட்டுங்கயா, படத்தை பார்த்துட்டு திட்டினாதான் நீங்க திட்டினதுக்கான பயன் இருக்கா, அது உண்மைத்தன்மை இருக்கான்ற தெரியும். ஏன்னா உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்படி நடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நிறைய ஃபைட்ல வந்து இதுல வர ஃபைட்ல இல்லாமல் டூப் போட்ட மாதிரியே இல்லை, ஃபுல்லா ரியலிஸ்டிக்காவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு கண்டிப்பாக இந்த சினிமா உலகம் சிகப்பு கம்பளம் குறித்து வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக விவேக் சார் வராரு, செகண்ட் ஹாஃபில் யோகி பாபு வராரு. யோகி பாபு வந்து காமெடியும் பண்ணுறாரு சென்டிமெண்ட்டாகவும் வராரு. இந்த படத்துக்கு யோகி பாபு அவர்கள் பெரிய ப்ளஸ்ஸு, படத்தை பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பர், ஆ நல்லா கேட்டிங்கப்பா. அரிய ஜெயராஜோட மியூசிக்கு சூப்பராக இருக்குது, உண்மையிலே இவருக்காகவே அவங்க சாங்கு போட்டாங்களா தான் தெரியல, சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. அரிய ஒரு தடவையும் சொல்லி அடிக்கிறாரு ஒரு ஒரு அடியும். எனக்கு
அப்படி ஒரு பத்து இருபது படம் நம்ம நினைச்சு பாக்குறோம்.